ஹலோ, இன்றைக்கு நாம் வந்து இப்போ நாங்கள் இன்டர்நெட் வழியாக நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு வெப்சைட் மூலமாகவும் நிறைய தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் இந்த சில வழியில் இந்த நாங்கள் லிங்க் விருப்பமாக இருந்தோம்னா இந்த லிங்கை நாங்கள் சேவ் பண்ணி வச்சு திருப்பி நாங்கள் போய் பார்க்கல, சில வழியில் இல்லாமல் போயிருக்கலாம். இப்போ அதுக்காண்டி நான் இதை இந்த கம்ப்யூட்டரில் PDF ஃபைலாக சேவ் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் PDF ஃபைலாக சேவ் பண்ணோம்னா இது இல்லாமல் போனாலும் நாங்கள் திருப்பி எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த இதில் நீங்கள் எந்த பேஜை நீங்கள் சேவ் பண்ணணுமோ அந்த பேஜுக்கு போயிட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ண போகிறேன்னு வைங்க. இதில் மேலே ஒரு சைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு புக்ஸ் ஒன்று வரும். இப்போ இதில் டெஸ்டினேஷன்ன்றதில் சேஞ்சுக்கு போய் சேவ் ஆஸ் PDF-ன்றதை கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆஸ் PDF-ன்றது அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறது கொடுத்தீங்கன்னா அதை எங்கே சேவ் பண்ணணும்னு அது வாய் கேட்கும். நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தனா இப்போ சேவ் ஆகிட்டுது. பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்துட்டு PDF ஃபைலாக. இப்போ இதை நீங்கள் வந்து இன்டர்நெட் இல்லாமையும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த சர்வரில் இருந்து இல்லாமல் போனால் கூட நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் வந்து இதில் மேல் மூலையில் ப்ரிண்டையும் கொடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோலோட PA கிளிக் பண்ணிங்கன்னாலும் இது சர்வ் ஆகிக்கொள்ளும். நன்றி.